அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி சுதர சொக்கலிங்கம் என்ற சேனலில் இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட பேருக்கு நான் பலன் கொடுத்து வந்துருக்கிறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க பேருக்கு நான் பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நண்பர்கள் சுதரத்தின் மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் சுதரம் படித்த மாதிரி ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய சுதர நண்பர்களுக்கு, ஏற்கனவே சுதரத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற சுதர நண்பர்களுக்கும், என்னுடைய ஜோதிட பத் வரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பிறப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னுடைய புத்தகத்தோடைய லிஸ்ட்டு அந்த விளக்கங்களை தாரன் தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் அந்த ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கடைசி பேர் சூட்ட, குலதெய்வம் மரியாதை உங்கள் குலதெய்வம் மரியாதை, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி, எனக்கு ஜாதகமே இல்லை அதான் பலன் தெரிஞ்சு தெரியணும் அப்படின்னா பிரச்சனை மூலமாக பலன் தெரிஞ்சுக்கிட போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். வினய் என்ற பெயருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நல்ல அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. மூணாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு படிப்பு அறிவை விட அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் தத்து கொடுத்தவங்க தத்து எடுத்தவங்க இருப்பாங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, நீங்கள் மியூசிக் பிரியராக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸுடன் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ரொம்ப நம்பிக்கை துரோகம் செஞ்சுருவாங்க, தேவைக்கு பழகி நம்பிக்கை துரோகம் செஞ்சுருவாங்க. ஏழாவது பாயிண்ட்டு, மனைவிக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பிறனும் கூப்பிட பிறன்றாக இருக்கும். எட்டாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து உங்களோட வசதியான மனைவி குடும்பமாக இருக்கும், இல்லைன்னா செய்முறை அதிகமாக செஞ்சுருப்பாங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, ஹீட்டான பாடிங்க, உங்களுக்கு அடிக்கடி வேனை கட்டி அந்த மாதிரி தீப்புண்ணெலாம் அடிக்கடி ஏற்பட அமைப்புகள் இருக்குது. பத்தாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து மைண்ட் ஒர்க்கு தாங்க செட் ஆகும், அதாவது பாடி ஒர்க்கை விட ஃபிசிக்கல் ஒர்க்கோட மைண்ட் ஒர்க்கான வேலை தான் உங்களுக்கு செட் ஆகும். பதினோராவது பாயிண்ட்டு, எதுக்குமே இது எல்லாத்துக்குமே ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து உங்களுக்கு பக்கத்தில் அமையும், அல்லது 40 கிலோமீட்டருக்குள்ளே அமையுங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து முன் கோபியாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருப்பார். பதினாலாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பை பிழைச்சி உரத்தை எல்லாம் விலக்கி வச்சுருப்பார். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து திதி தோசம் சரியாக கொடுத்துருக்க மாட்டாருங்க, இறந்தவங்களுக்கு அவசியம் செஞ்சுருக்கணும். பதினாறாவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தலையேற்பட்டிருக்கும். பதினேழாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு எதுவுமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் பிடிக்கும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் பிடிக்காது. பதினெட்டாவது பாயிண்ட்டு, ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. பத்தொம்போதாவது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. இருபதாவது பாயிண்ட்டு, உங்களை விட உங்களோட லைஃப்பில் வந்து உங்களுக்கு நிறைய நம்பிக்கை துறவுகள் செய்வாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 21வது பாயிண்ட், அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. 22வது பாயிண்ட்டு, வீட்டில் பெட்டனி மனுஷெலாம் வளராது, வளர்க்கவும் கூடாது. 23வது பாயிண்ட்டு, இஎன்டி ப்ராப்ளம் உண்டு. 24வது பாயிண்ட்டு, இடம் வீடு சொந்தமான வில்லங்கம் இருக்குங்க, கவனமாக இடம் வாங்கணும் நீங்கள். 25வது பாயிண்ட்டு, சொத்து உண்டு. 26வது பாயிண்ட்டு, அப்பா மூலமாக அவங்க வாழ்க்கை முன்னேறுங்க. அப்பா வேலை கிடைக்கிறது மூலமாகவோ, அல்லது அப்பா தொழில் கவனிக்கும் மூலமாக அப்பா மூலம் வாழ்க்கை முன்னேறும். 27வது பாயிண்ட், மனைவி குன்முன் கோபியாக இருப்பாங்க. 28வது பாயிண்ட்டு, ஸ்வீட் ஐட்டம்ஸை விரும்பி சாப்பிடுவீங்க. 29வது பாயிண்ட்டு, மனைவி வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களை நம்பிட மாட்டாங்க. 30வது பாயிண்ட்டு, பக்கத்து வீட்டுக்காரோட கருத்து வேறுபாடு உண்டு. 31வது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன் கொடுப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸால் பணங்கள்லாம் இழக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். 32வது பாயிண்ட்டு, வேலை நிரந்தரமின்மை பிரச்சனை உண்டு. 33வது பாயிண்ட்டு, சுகர் அல்லது கல்லடைப்பால் அவதிப்படுவக்கூடிய அமைப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணுங்க. 34வது பாயிண்ட்டு, மனைவியின் கையெழுத்துலேருந்து தாலி ஒரு முறை கலந்து கீழே விழுங்க. சண்டே காரணமாகவோ, அதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ குளிக்கிறப்பமோ தாலி உடவோ கீழே வந்து கலந்து விழும். ஸோ அந்த சம்பவத்தை நினச்சி பயப்பட வேண்டாம், ஒரு கண்டம் நீங்கள்கிட்ட நினச்சிட வேண்டியதான். 35வது பாயிண்ட்டு, வேலையில் நீங்கள் தாங்க விஎர்எஸ் கொடுத்துருவீங்க. 36வது பாயிண்ட்டு, வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் அதில் நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் இருக்கும், பிரஷரான வேலையாக இருக்கும். 37வது பாயிண்ட்டு, தனிமை விரும்பியாக இருப்பீங்க. 38வது பாயிண்ட்டு, தாய் மாமா அல்லது மாமனார் அவமானம் உண்டு, கவனமாக இருக்கணும். 39வது பாயிண்ட்டு, நகை அடமானம் உண்டு. 40வது பாயிண்ட்டு, மாமனாருக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனையும் திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். 41வது பாயிண்ட்டு, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 42வது பாயிண்ட்டு, சூசைடு எண்ணம் உண்டு, கவனமாக இருக்கணுங்க. சூசைடு எண்ணத்துக்கு போகக்கூடாது. 43வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் அற்பா வழியில் இருந்து போனவங்க உண்டு. 44வது பாயிண்ட்டு, கணக்கில் ஆர்வமாக ஈடுபாடாக இருப்பீங்க, ஏதாவது கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 45வது பாயிண்ட்டு, மேரேஜுக்கு அப்புறம் முன்னேற்றம் உண்டு. 46வது பாயிண்ட், அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்படப்பை பேச்சுவார்த்தையில் விலக்கி வச்சிருப்பாரு. 47வது பாயிண்ட்டு, கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க, அல்லது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சமீபிடம் இருக்கும், அந்த தெய்வத்தை வழிபட்டு வாங்க. 48வது பாயிண்ட்டு, கண்ணி உண்டுங்க, அதாவது அப்பா வழியில் குறைஞ்ச வயசுல இறந்து போன பெண்ணா தான் கண்ணின்னு சொல்லுவோம். குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை குறைஞ்ச வயசுல இறந்து போயிருக்கும், அவங்களை அவசியம் நீங்க வழிபடணும். கண்ணி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்து பலன் நினைச்சுக்கோங்க.
49வது பாயிண்ட், லைஃப்பில் புது வீடு கண்டிப்பாக கட்டிடுவீங்க. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் இங்கே ரொம்ப வேண்டி விரும்பி ஏற்பட்ட தெய்வம், அது யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் வினய் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களும் முடிவடைகின்றன. உங்கள் பேர் வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் எவ்வளோ சொல்ல அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா இதனால் கஷ்டப்படுறீங்க, அதனால் தடாத ஒரு காரியம் அப்படிங்கிற ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சி ஜாதகத்துக்கேற்ற பொருத்தமான வாழ்விய பரிகாரங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த நீங்கள் ஒரு முறை தைரியமாக நம்பிக்கையுடன் அணுகுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக படுத்த நன்றி, நன்றி நேர்களை, நன்றி, வணக்கம்.